மதிய வணக்கம் மாணவர்களே, நாம் சென்ற வகுப்பில் ஒரு விடுகதை கேட்டேன் அல்லவா? பதில் தயாரா? ஆம், ஒட்டகம். அதற்கான பதில் ஒட்டகம். சரி குழந்தைகளே, நாம் இன்றைய பாடத்திற்குள் செல்வோமா? வாருங்கள். நாம் சென்ற வகுப்பில் ஆ முதல் ஓ வரை படித்தோம். இன்று ஔ எழுத்தை படிக்க போகிறோம். சரியா பிள்ளைகளே? ஔ அக்கு. இங்கே பாருங்கள், ஔவையும் பாட்டியும், ஔவையும் பாட்டியும். அடுத்த பக்கத்தில் பாருங்கள், ஔ, ஔவை, ஔவை. ஔடதம், ஔடதம்னா மருந்து. ஔ மேல நம்ம என்ன பண்ணோம், எழுதி பார்க்கணும். ஔ. இங்க பாருங்க, ட்ரேசிங் பண்றாங்க. ஔ எழுத்தை நம்ம கலர் பென்சில்ல எழுதி பார்க்கணும். அப்புறம் இது விடுபட்ட எழுத்துக்கள், ஔடதம், ஔவை. அடுத்து நீங்க என்ன செய்யணும், வரிசை முறை அறிவோம். படிப்போமா? அ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம சேர்ந்து வரைய வேண்டும். இது என்ன பூச்சி, வண்ணத்து பூச்சி. இதை நம்ம ஜாயின் பண்ணும், ஆ முதல் ஔ வரை நாம் இணைக்க வேண்டும். இங்கே பாருங்கள், அக்கு, அக்கை அறிவோம். எக்குவால், அக்கு என்றால் எக்குவால். இங்க பாருங்க, மூணு டாட், இதுதான் ஆயுத எழுத்து. அக்குன்னு சொல்லுறது நம்ம என்ன சொல்லுவோம், ஆயுத எழுத்து. இப்பொழுது அடுத்த பக்கத்திற்கு செல்வோம். ஆவோட எழுத்து லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கலாமா? இங்க பாருங்க, அண்ணன் கையில் தொலைபேசி, அண்ணன் கையில் தொலைபேசி. ஆற்றில் நீந்தும் ஆமை, இரவில் வந்த இடிமின்னல். ஈர மண்ணில் ஈசல், உருண்டு செல்லும் உருளை. ஊதா நிற ஊதல், எல்லாம் செய்யும் எந்திர மனிதன். ஏற்றம் தந்த ஏவுகணை, ஐயம் கேட்ட ஐவர். ஒளிந்து நின்ற ஒட்டகம், ஓரம் நிற்கும் ஓடம். ஔவை தந்த ஔடதம். சரியா குழந்தைகளே? ஓ, ஓ, ஔ. நாம் இன்று ஒரு பாடலை படிக்க இருக்கின்றோம். பாடலை பாடுவோமா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அம்மா இங்கே வாவா, ஆசை முத்தம் தாத்தா. இலையில் சோறு போட்டு, ஈயை தூர ஓட்டு. உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார். என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஐயம் இன்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம். ஓதும் செயலே நலமாம், அவ்வை சொன்ன மொழியா அக்தே எனக்கு வழியாம். இதன் பொருள் என்ன, அம்மாவை இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆசை முத்தம் தா, அம்மா நமக்கு முத்தம் தருவாங்க இல்லையா. இலையில் சோறு போட்டு என்ன செய்வாங்க, ஈயை தூர ஓட்டுவாங்க. உங்களை போல நல்லவங்க இந்த ஊர்ல யாரும் இல்லை. என்னால் உங்களுக்கு தொல்லை ஏதுமே இல்லை. இதை நான் பயப்படாம சொல்வேன். எப்பவுமே நம்ம ஒற்றுமையா இருக்கணும். எப்பவுமே நல்ல புத்தகத்தையே படிக்கணும். ஔவை சொன்ன வழியில நம்ம பின்பற்றணும்னு சொல்றாங்க. சரியா பிள்ளைகளே? அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி, இந்த பேஜ் நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 51 எடுத்து, ஆறு வித்தியாசங்கள் உள்ளன இந்த படத்தில். ஆறு வித்தியாசங்கள், அது என்னவென்று நீங்கள் வட்டமிட்டு எனக்கு போட்டோ காப்பி எடுத்து அனுப்பணும். சரியா குழந்தைகளே? இங்க பாருங்க, ஒன்று மட்டும் நான் சொல்றேன். பாம்பு இங்க எங்க இருக்கு, மேலே இருக்கு. இந்த படத்துல பாருங்க, இங்க கீழே இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும், வட்டம் இடணும். இதே போல ஆறு படங்களை வட்டமிட்டு எனக்கு போட்டோ காப்பி எடுத்து நீங்க என்ன செய்யணும், அனுப்பணும். சரிங்களா? இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா இந்த பாடம், இதை பத்தின ஒரு புதிர்.
சரிங்களா சரிங்களா சரி குழந்தைகளே இப்ப நம்மளோ புதிர் நேரம் கேட்கலாமா சரி பிள்ளைகளே நான் தண்ணீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் சரியா பிள்ளைகளே தண்ணீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் எனக்கு வீடு என் முதுகில் உள்ளன என் முதுகு ஓடு போல் இருக்கும் நான் யார் விடை அடுத்த வகுப்பில் நன்றி வணக்கம் பை பை